ஹாய் ஹலோ, வெல்கம் டு அனதர் எபிசோட் ஆஃப் கமல் விளாக்ஸ். நான் உங்கள் கமலகண்ணன். நான் பெங்களூர் வந்து 9 வருஷம் ஆச்சு. இந்த 9 வருஷத்தில் நான் பெங்களூரில் பார்த்த இடங்கள், எனக்கு ரொம்ப பிடிச்ச இடங்கள் இதெல்லாம் எக்ஸ்ப்ளோர் பெங்களூர் அப்படிங்கிற சீரீஸில் உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சுட்ருக்கேன். அந்த வரிசையில் இன்றைக்கி நாம் பார்க்க போகிற இடம் இந்தியாவின் 4வது மிகப்பெரிய ஷாப்பிங் மால், கர்நாடகாவில் இருக்கிறதுலே பெரிய ஷாப்பிங் மால், ஃபீனிக்ஸ் மார்க்கெட் சிட்டி. நாங்கள் போனது ஒரு ஞாயிற்றுக்கிழமை சாயங்காலம். ஃபினிக்ஸ் மால் போகிறதுக்கான வர்ஸ்ட் பாசிபிள் டைம்னால் அதுதான். லிட்ரலி பாதி பெங்களூர் அங்கே தான் இருந்துச்சுங்கிற மாதிரி இருந்தது. பயங்கர க்ரௌடு, அதுவும் இல்லாமல் அங்கே மெட்ரோ ஒர்க் வேற போயிட்டுருக்கனால டிராஃபிக் வேற. ஃபினிக்ஸ் மாலோட மொத்த ரீட்டெயில் ஸ்பேஸ் 16 லட்சம் ஸ்கொயர் ஃபீட்டு. அதில் பார்க்கிங்க்கு மட்டும் 2 லட்சம் ஸ்கொயர் ஃபீட் வச்சுருக்காங்கன்னா பார்த்துக்கோங்க, அப்போ அது எவ்வளோ பெரிய மாலாக இருக்கும்னு. உலகத்தில் இருக்க முக்கியமான பிராண்டோட எல்லா பிராண்டோட பிரான்ச்சும் இங்கே வச்சுருக்காங்க. உங்களுக்கு என்ன வேணுமோ அது இங்கே கிடைக்கும். ஒவ்வொரு வீக்கெண்டும் ஏதாவது ஈவெண்ட் நடந்துக்கிட்டே இருக்கும். ஏதாவது பேண்ட்ஸ் பர்ஃபார்ம் பண்ணிகிட்டு இருப்பாங்க, இல்லைன்னா ஏதாவது லான்ச் ஈவெண்ட் நடந்துகிட்ருக்கோம். ஒன் ஆஃப் த பெங்களூர்ஸ் மோஸ்ட் ஹேப்பனிங் பிளேசஸ்னு சொல்லலாம். மொத்தம் 270 கடைகள் இருக்கான். அது இல்லாமல் சில்ட்ரன்ஸுக்கு அதுக்கு இதுக்கு நிறைய ஆக்டிவிட்டி அந்த மாதிரி இதுவும் வச்சுருக்காங்க. ஃபுட் கோர்ட்ஸ், 2-3 ஃபுட் கோர்ட்ஸ் இருக்குது. தமிழ்நாடு ஸ்டைல் ஃபுட்டும் நிறைய உள்ளே கிடைக்கிது. அது இல்லாமல் பிவிஆரில் 9 ஸ்க்ரீன்ஸோட தியேட்டர்ஸ் இருக்குது. விலை கம்மியாக சீப்பாக வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கான கடைகளும் இருக்குது. இன்டர்நேஷ்னல் பிராண்ட்ஸு, ரொம்ப காஸ்ட்லியான பிராண்ட்ஸு, அந்த மாதிரி ஷாப்ஸும் இருக்குது. உங்களுக்கு என்ன வேணுமோ அதை சூஸ் பண்ணிக்கலாம். ஒரே ஒரு நிமிஷம் பாப்பாவை பிடி அப்படின்னு கையில் கொடுத்தா அவ்வளோதான், கேர்ள்ஸ் செக்ஷனை பார்த்தோன்னு ஆசை வந்துருச்சு. 3500 ரூபா, 10 டிஷர்ட்ஸ் வாங்கியிருப்பேன். நான் மட்டும் இழுச்சா வாங்கினா நானும் எடுப்பேன். கெஸ் வாட், ரெண்டையுமே வாங்கிட்டேன். பொண்டாட்டி கூட போட்டி போடுறதுக்கு முன்னாடி ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க, ரெண்டு பேர்த்துக்கும் சேர்த்து நம்ம தான் பே பண்ணணும்.
ஒய்ஃபை கூட்டிகிட்டு போய் ட்ரெஸ் கூட ஹாஃப் அன் அவர்லாம் வாங்கிடலாம். ஆனால் இந்த மாதிரி அப்பாவுக்கு பயந்த ஃப்ரெண்டை கூட்டிகிட்டு போய் ஒரு ஜீன்ஸ் வாங்குறது அதை விட கஷ்டம். எதை எடுத்தாலும் இங்கே கிழிஞ்சிருக்கு அங்கே கிழிஞ்சிருக்குன்றான். ரெண்டு மணி நேரம் ஒரு ஜீன்ஸ் எடுக்கிறதுக்கு, கடைசியில் அதையும் வேணான்ட்டான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏற்கனவே ஃபினிக்ஸ் மால் போயிட்டு வந்திருந்தீங்கன்னா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணிக்கோங்க. அடுத்து பெங்களூரில் எங்கே போகணும் அப்படின்னு உங்கள் விருப்பத்தை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.